ஸோ வியூவர்ஸ், தன்னோட ஆஃபீஸில் ஒரு நியூ ஜாயினியாக சேர்ந்திருக்கக்கூடிய செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி கிட்ட பாஸ் என்ன சொல்கிறாரு, ஏமா இன்றைக்கி என்னோட ஆனிவர்சரின்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு ஒரு கிளைண்ட்டு கிட்ட இன்றைக்கி இது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியே, நான் எப்படி போக முடியும், எனக்கு பதிலாக நீயே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, ஓகே பாஸ் சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு டே வேறு வேலை, இது நம்ம தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற தன்னோட குழந்தைய ஒரு பேபி சிட்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிற ரன் ஸ்வீட்ஹார்ட் ரன் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா ஸ்டோரிஸ் வித் நிஷா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அதோட லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரன் ஸ்வீட்ஹார்ட் ரன் இந்த படத்தோட கதை, நான் ஏற்கனவே ஒன்லைனர் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ண போன இடத்துல அந்த கிளைண்ட் வந்து இவங்க கூட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சோன்னா அது ஒரு டேட் மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு சைக்கோவாக மாறி இந்த பொண்ணை வந்துட்டு ஹண்ட் பண்ணுறாரு, அதாவது அந்த பொண்ணை வந்துட்டு சேஸ் பண்ணுறாரு, நீ வந்து எவ்வளோ தூரம் வேணுன்னாலும் ஓடு, நான் வந்து உன்னை துரத்துவேன், உன்னை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வைக்கிறாரு. அந்த பொண்ணும் வந்துட்டு நிறைய போலீஸ்கிட்ட போகிறா, எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறா, ஆனால் அவங்க எல்லாம் வந்துட்டு ஏன் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல, என்ன ஆகுது அந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணு எங்கே தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி இவனால் இறந்துருக்குறாங்கன்றதையும் கேள்விப்படுறா. இது என்னன்னே அவளுக்கு புரியல, இவன் யார், இவன் இவன் சைக்கோவா, என்னத்துக்கு நம்மளை இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஓடுற பொண்ணு படத்தோட கதாநாயகி சரி, அவங்களோட நிஜ பேர் எல்லா. ஸோ அந்த பொண்ணு அவங்க லைஃப்பில் அவங்க கடைசியில் என்ன தான் ஆகுறாங்க, கிளைமேக்ஸில் அவங்க என்ன தான் ஆகுறாங்க, இந்த ஆள் யார் உண்மையிலே அப்படின்றத ஒரு ஹாரராக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வந்து ரன் ஸ்வீட்ஹார்ட் ரன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹீரோயினாக பண்ணியிருக்கக்கூடியவங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருக்காரு டைரக்டர். அதாவது நீங்கள் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சீன் வந்துட்டு நிறைய அப்படியே நம்மளுக்கு அப்படியே என்னடா இது இந்த மாதிரி ஆகுது, யார் இவன், இவன் என்ன இப்படி ஒரு சைக்கோவாக இருக்கானே அப்படின்னு தோணும். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் மிஸ் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு வர வரைக்கும் இந்த படம் வந்து போகிறதே தெரியலைங்க. சீரியஸாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல விறுவிறுன்னு போகுது. பட் அந்த ட்விஸ்ட்டு வந்து அவங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவான மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப அப்படியே வந்து ட்ராக் பண்ண மாதிரி, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல அப்படியே ட்ராக் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ட்விஸ்ட்டு தெரியற வரைக்கும் தானே நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அந்த ட்விஸ்ட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு. இந்த படம் அமேசான் ப்ரைம் ஓடிடியில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சைக்கோபாத் மூவிஸ் ஹாரர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்குது, அதனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடையே உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.